ப்ராசஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி உண்டானதில் ஓகே ஆடியோ வீடியோ கிளியர், ஓகே ஆடியோ கிளியர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வீடியோவும் ஓரளவு செக் பண்ணிக்கங்க, வீடியோ கிளியராக, ஏன்னா இது இதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும். ஏன்னா 200 கேள்விகளுக்கான ஆன்சர்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே லேட்டாக தான் போடுவாங்க, சரியா? இன்னும் அநேகர் தேடிட்டு இருப்பாங்க. நான் தான் சொன்னேன் இல்லை, பரிச்சயமாக இருந்தால் படித்து பாஸ் பண்ணி போகலாம்னு. நம்ம ஆன்சர் கீயாக மாறணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், போலீஸ் தேர்வுகளாக இருக்கட்டும், டிஇடி தேர்வுகளாக இருக்கட்டும், நம்ம பரிச்சயமானாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை ஆன்சர் கீ எப்படா போடுவாங்க, நம்ம செக் பண்ணிக்கிறோம் இதுவா அதுவா அப்படின்னு இருக்கவங்களாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகளில் மிக முக்கியமாக இன்றைக்கி நடைபெற்ற தேர்வு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேர்வாக இருந்திருக்கு. குறிப்பாக தமிழ் அப்படிங்கிறது 100க்கு 100 அப்படிங்கிறது நாம் அந்தமாக டிஸ்கஸ் பண்ண விஷயங்களில் தான் வந்திருக்கு. அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் 25க்கு 25 அப்படிங்கிறது நம்ம அகாடமியில் சூப்பராக அடிச்சிருக்காங்க, தமிழ் 100க்கு 100 அடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து 90+ சொல்கிறாங்க, நிறைய மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து 90+ அப்படிங்கிறத சொல்கிறாங்க தமிழில். மேத்தமெட்டிக்ஸில் 25க்கு 25ங்கிறதே அநேகர் சொல்கிறாங்க. அதே மாதிரி சாலிடாக 24 மேலே அநேகர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ பொதுவான கருத்து என்னென்னா தமிழ் ஈஸி, மேத்தமெட்டிக்ஸ் ஈஸி, ஜிகே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம் ஒரு 20% கேள்விகள் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக கேட்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நல்லாவே படிச்சிருக்கீங்க, நல்லாவே தேர்வு எழுதியிருக்கிறீங்க. இதில் குரூப் 2 தேர்வு எழுதுனவங்க உங்களுடைய அனுபவங்களை மட்டும் ஷேர் பண்ணிங்க, வேகமாக நம்ம ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ணிடலாம். சார் நான் குரூப் 2 எழுதியிருக்கிறேன் சார், உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள், பேசலாம். இப்போ இதெல்லாம் இணைஞ்சிருக்கிறவங்களில் நம்ம வந்து யாரும் அகாடமியில் நம்ம படிச்சிருக்கிறவங்க, சார் நான் வந்து அந்த குரூப் 2 தேர்வு எழுதியிருக்கிறேன் சார், என்னோடய அனுபவம் இது உங்களுக்கு. இல்லை லாஸ்ட் செஷனாக வச்சுக்கிறோமா, கடைசியாக வச்சுக்கிறோமா பேசுகிறது, ஆன்சர் கீயை மலமளமலன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவா, வேகமாக ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் கீ சார் அனுஷியா, ஓகே சார் அனுஷியா, ஏன்னாச்சும் ஒருத்தரோட பேச மாட்டேங்கிறீங்க, நான் பேசுகிறது கேட்குதா முதல்ல? இந்திரா சோலை, ஏன் பேசலாமே, நீ மெசேஜ் பண்ணுறத விட பேசுங்க, வாய் வாய் திறந்து பேசலாமே, ஏதாவது சொல்லுங்கள். ஆடியோபிள கௌசல்யாவா? ம் சார் பஸ்ஸில் வந்துட்ருக்கேன். ஓ சாரி, நிறைய பேருக்கு அப்படி அந்த பிரபலம் இருக்கும், பஸ்ஸில் வந்துட்ருக்கேன் சார், அதனால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, பரவாயில்ல. குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ. சரியா, ஸ்னேகா ஜி ஏதோ சொல்கிறாங்க, 95+ தான் தமிழில், மேத்ஸில் 24+ இருங்க ஒரே ஒரு நிமிஷம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இதில் ஜிகேயில் 60+ சொல்கிறாங்க. தேங்க்யூம்மா, கங்க்ராட்ஸ், சூப்பர்ப்பா. 95+ தமிழில், மேத்ஸில் 24 ஜிகேயில் 60+ ஓகே கங்க்ராட்ஸ். அநேகர் இந்த ஸ்னேகாலாம் நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க தான், நேரடியாக கூட வந்து படிக்கல, அவங்களாம் அவர் சொல்லியிருக்காங்க 95+ அப்படிங்கிறது. நம்ம இதில் தமிழில் 100க்கு 100 அடிச்சிருக்காங்க 3 பேர், இப்போ வரைக்கும் 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போம். மேத்ஸில் 25 அடிச்சிருக்கிறாங்க அதே 3 பேரும், சரியா? ஸோ நீங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கதிர பண்ணிக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, நல்லா தொடர்ந்து படித்தவங்க சூப்பராக அடிச்சிருப்பாங்க, நம்ம சொன்னது அப்படியே வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு. என்ன சார், தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொன்னேன், அது இந்த முறை வந்து அப்படியே ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோம், அது இப்போ இந்த முறை ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி, பசங்க பேர் சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பாலிட்டி க்வெஸ்சனாகவே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட 12-14 கேள்விகள் வரைக்கும் பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க இண்டிவிஜுவல் சப்ஜெக்டில். 8, 9 மட்டும் 20 கேள்விகள் கேட்டிருக்காங்க டோட்டலாக, 8, 9 மட்டும் 20 கேள்விகள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் தான் சொல்லியிருக்கேன்ல யூனிட் 8 படிச்சிங்கன்னா தமிழ் ஃபுல்லாக படித்த மாதிரி, யூனிட் 9 படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஈவன் INM படித்த மாதிரி. அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, இது வந்து புதுசு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சூப்பர். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம், தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மேத்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 8, 9 அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பாலிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் எப்போவுமே பாலிட்டிக் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், அதை நான் சொல்லியதே நடத்துவேன். இந்த முறையே அது வந்து மெய்யாக இருக்குது, அது யூனிட் 8, 9 மெய்யாக இருக்குது, பாலிட்டி மெய்யாக இருக்குது. அதே மாதிரி மேத்ஸ் நம்ம வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அப்சல்யூட் 25, தமிழ் நம்ம இந்த முறை தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம்.
காலையில் பூரா சாயங்காலம் பூரா நைட்டு 11 மணி வரைக்கும் நம்ம உழைச்சது வீணாகலை. அதனால தான் எல்லாருமே 100 அது மாதிரி ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க, 100 அப்படிங்கிறது 25 ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிட்டியில் எல்லா க்வெஸ்சன்ஸுமே அடிச்சிருக்கிறாங்க. சரி ஓகே, யாரும் பேசணும் அப்படின்னு சொன்னால் பேசலாம். இல்லை நான் எதுவும் மிகப்படுத்தி பேசுகிறேன்னா, இல்லை நீங்கள் சொல்லவே இல்லை சார், தமிழுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மேத்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 8-9 இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆர் பாலிட்டியெல்லாம் நீங்கள் நடத்தவே இல்லை அல்லது சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு ஃபீட்பேக் யாராவது ஒரு ஆள் ஃபீட்பேக் சொல்லுங்களேன், நம்ம அப்படியே க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் கீயை நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம். என் கையில் அப்படியே சொல்லுங்கம்மா, உங்கள் பேருப்பா? ஓ, பரணி, பெங்களூர். ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணேன், அப்புறம் பாலிட்டி. ஆக்சுவலி நான் சயின்ஸ் வந்து சயின்ஸ் மட்டும் நான் படிக்கவே இல்லை, ஏன்னா நான் ஒரு 2 மந்த்ஸாக அந்த மாதிரி தான் படித்தேன். சரிம்மா, நீங்கள் சொன்ன அந்த 1 மார்க் அது மட்டும் தான் பார்த்தேன், பட் மேக்ஸ் 24 ஆக்சுவலி. ஓ, மேக்ஸ் 24. ஆமாம் சார். தமிழ் வந்து நான் ஒரு 10 questions கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு, ஆக்சுவலாக கண்டிப்பாக 90+ வந்துடும் நான் ஒரு அக்செப்ட் பண்ணுறேன். சூப்பர்மா, குவாலிட்டி ஓகே சார், எல்லாம் குவாலிட்டியில் ஓகே. அது நான் வந்து ஆக்சுவலாக உங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டு கேட்டு படித்தனால தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் சார், நானும் தனியாக படிச்சிருந்தா இவ்வளோ வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. சூப்பர்மா, அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் சொல்கிறத கேட்டு கேட்டு படித்தனால தான். ஓ, எவ்வளோ காலமாக ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம தென்றல இன்ஸ்டாகிராமே, எவ்வளோ காலமாக ஃபாலோ பண்ணுறீங்க? நிச்சயமா என்ன படிச்சிருக்கீங்க? பரவாயில்ல, அதாவது நீங்கள் ஆக்சுவலாக 70% வந்து நம்ம அகாடமி மூலமாகவும் 30% தான் நீங்கள்ன்ற மாதிரி சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதோட முக்கியமானது என்னன்னா, நீங்கள் ஸோ யூ ஆர் நாட் நம்முடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது இல்லையா, ஒன்லி நீங்கள் ஃபேஸ்புக்கு ஆர் டெலகிராம் ஆர் இந்த யூடியூப் தான். அதுலேயுமே நான் வந்து 100% யாருக்கும் சப்போர்ட் பண்ணல இல்லையா, நான் 100% சப்போர்ட் பண்ணல, ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 60-70% தான் நான் வந்து அதில் அனுப்பியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து. ஆனால் நம்ம அகாடமியில் படிக்கிறவங்க அப்போ எவ்வளோ படிச்சிருப்பாங்க, அந்த உள்ளுக்குள்ள உட்காந்து அந்த வைப்ரேஷனோட எவ்வளோ டெஸ்ட்டு. நிச்சயமாம்மா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணுறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ்மா. என் அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்டை விட, உண்மையிலேயே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால், அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை விட நம்ம அகாடமியை பயன்படுத்தினாங்க இல்லையா, த்ரூ ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ஏதோ ஒரு ஃப்ரீ கோச்சிங், அவங்க சொன்னதே வாலண்டியர் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் மாதிரியே எங்களுக்கு தெரிஞ்சது சார் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில். ஏன்னா 1 or 2 போடுவாங்க, நீங்கள் மேக்ஸிமம் போட்டீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதுவும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டுலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஃபோனில் பேசிட்டு. சூப்பர்மா, நல்லதுப்பா, ஓகே, கங்கிராட்ஸ். ஓகே, இந்த க்வெஸ்சன் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சூப்பர்மா, கங்கிராட்ஸ்மா, கங்கிராட்ஸ். ஏன்னா தமிழ் 90+ சொல்கிறீங்க, ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் 24 சொல்கிறீங்க, 24ங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜிகேலையுமே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ வேறு யாரும் பேசுகிறீங்களா? வேறு யாரும் பேசு, கங்கிராட்ஸ்மா, பாரத் ஆக்சுவலாக பரணி, கங்கிராட்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரும் பேசுகிறீங்களா, இண்டிவிஜுவலாக எதுவும் கன்வே பண்ணுறீங்களா, யாரும் பேசுகிறீங்களா, இல்லை நேரடியாக நம்ம ஆன்சர் கீ டிஸ்கஷன் பண்ணி போயிடலாமா? அகிலாவா? அகிலா பேசுகிறீங்க, அகிலா எந்த ஊர்மா?
கரூர் சொல்லுங்கம்மா. என்ன சார்? ஆ பேசுங்கப்பா பேசுங்க. ஓகே. சூப்பர்மா. ஓ சரி எப்பவுமே சூப்பர் சூப்பர். ஓ சூப்பர்மா சூப்பர் கங்க்ராட்ஸ். அருமை. நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த எல்லாருக்குமே நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த குரூப் டூ அப்படிங்கறத வந்து யார் எவ்வளவு எஃபெக்டிவா படிக்கிறாங்களோ அவங்க தான் குரூப் ஃபோர் அடிப்பாங்க. அம்மா இன்னொரு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இதுல மொத்தம் நீங்க 1,100,000 பேர் அப்பியர் ஆயிருந்தாங்க, ஆனா எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க, அதுவும் இதை தமிழ் எடுத்தவங்க எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 100,000 கீழே தான். மிச்சம் எல்லாருமே இங்கிலீஷ் தான் ஆப்ஷன் எடுத்திருக்கிறார். அப்படி எடுத்திருக்கும் போது இவங்கெல்லாம் குரூப் ஃபோருக்கு நமக்கு காம்படிட்டாரே கிடையாது. ரொம்ப முக்கியமானது, குரூப் டூக்கு அவங்க குரூப் ஃபோருக்கு அவங்க காம்படிட்டாக கிடையாது. ஏன்னா நீ கிடைக்க போகிற வந்து ஒரு 50-60 நாளில் அவங்க தமிழை எவ்வளோ தூரம் படிக்க முடியும். நம்ம இப்போ நம்ம அகாடமியில் 100 எடுத்தவங்கலாம் நிச்சயமாக நான் சொல்கிறாங்க சார், அவ்வளோ ரீகால், 2-2 இயலுக்கு அவ்வளோ டெஸ்ட் வச்சுருக்கோம், 2-2 இயலாக நடத்தி அவ்வளோ டெஸ்ட்டு அவ்வளோ ரீகால். நீங்கள் இந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னாவே அந்த கேள்வி பதிலாக கேட்டு கேட்டு 6 வகுப்பா அதில் 2-2 இயல் தனித்தனியாக, அதுவும் பழைய புக்காக புது புக்கான்னு கேட்கல, புது புக்கத்தை ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபோக்கஸை தான் பண்ணோம். அப்புறம் மெட்டீரியல் பூரா 6 வகுப்புலேருந்து 12 வகுப்பு வரைக்கும் வரி வரியாக ஒரு வரிகளாக எடுத்து அனுப்பியிருந்தோம். அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஈவன் இந்த நியூ புக்ஸ் ஓல்டு புக்ஸு அதே மாதிரி சிலபஸ் ஓரியன்டடு அப்படின்னு சொல்லி. கங்க்ராட்ஸ் மிஸ்ஸஸ் அகிலா. ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக வந்து எந்த ஊர் சொன்னீங்க, எந்த ஊர் சொன்னீங்க? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா படிங்கம்மா, நல்லா தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட அகாடமி ஃபுல் சப்போர்ட் பண்ணும், இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் சரியா? ஆமாம், இதே வைப்ரேஷன் இதே விதமான கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து அந்த குரூப் ஃபோர்லேயும் தொடரட்டும். குரூப் ஃபோரில் என்னோடய டார்கெட்டே என்னென்னா, அநேகரை ஸ்டேட் டாப்பர் ஆகணும், அவங்கவுங்க மாவட்டத்தில் அவங்கவுங்க தாலுக்காவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் அடிக்க வைக்கணும். இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க பாருங்க, இந்த தமிழ் 100 நான் சொல்லியிருக்கேன், 90, 90, 95, 98, 99, 100 அடிக்கிறாங்க. 100 அடித்தவங்களே 3 சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் 20 அடித்தவங்களே 3 இப்போ வரைக்கும். ஸோ அநேகர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்களுமே வெறும் 60-70% பார்த்தவங்களே 90+ வந்து எல்லாமே நல்லா சொல்கிறீங்க வைக்கிறீங்க. இதே இது கண்டினியூவாக தொடர்ந்துச்சுன்னா இதே ரீகால், நான் தான் சொல்லுவேன் இல்லையா, பரீட்சைக்கு பாடம் படிக்கிறத விட பரிச்சயமாகிறவங்களுக்கு அது. அப்போ வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் நிறைய பேசணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். வேற யாராவது பேசணுமா, எதுவும் பேசணுமா? ஆ சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள் விஜயா செங்குட்டு வேணும். ஆ ஹவு சரிம்மா, ஆனால் இந்த முறை மற்ற எல்லா வருஷத்தை விட இந்த முறை மேக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அவன் ரொம்பவே போகலை, சும்மா சாதாரணமாக கிட்ட போயிட்டான். ஓ அப்படியே ஒரு மைண்ட் செட் வந்துட்டீங்க, அப்படியே ஒரு மைண்ட் செட்டு, சின்னதுலேருந்தே கஷ்டம் கஷ்டன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தாச்சு. சரி ஓகே, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பர், அடி அருமை. இதே இது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். வரப்போகிற அந்த இஓ எக்ஸாம்ஸ்லாம் போட்டிருக்கமா, சூப்பர். எக்ஸிக்யூட்டிவ் ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க, தொடர்ந்து நல்லா படிங்க, எல்லாருமே நல்லா படிங்க. அடுத்தடுத்து தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மீண்டும் சொல்கிறேன், தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மேத்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம யூனிட் 8-9 குவாலிட்டி எப்போவுமே ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம், கண்டிப்பாக அடிப்போம். நம்ம சொன்னது போல் திரும்ப அந்த மாதிரி நம்ம பேசுறது, திரும்ப சொல்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறது, கிளாஸில் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், திரும்ப சொல்லணும், திரும்ப பேசணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஆடியோ வீடியோ கிளியராக, தொடர்ந்து நம்ம பேசலாமா?
ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு எப்படி இருந்தது வினாத்தாள் எப்படி இருந்தது? ரஞ்சித் கிளியர் கிளியர் சார், என்ன ரஞ்சித் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க குரூப் டூவில், ரொம்ப சூப்பர் சார், அருமை சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம எஸ்ஏல அடிச்சலாமா ஸ்டேட்டு? ரஞ்சித் ரஞ்சித் வந்து கேவி படித்த தம்பி, ஆக்சுவலாக ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியமே தமிழே தெரியாமல் வந்தீங்க. நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில் அடிச்சுட்டு எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் தமிழே படிக்காத தம்பி எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நம்முடைய அகாடமியோட ஸ்ட்ரென்த் இருக்குது நிச்சயமாக. ஏன்னா இந்த நேரம் எவ்வளோ எத்தனை பேர் எந்த அகாடமியில் இப்படிலாம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க பாருங்கள். ஆன்சர் கீக் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, நூற்றுக்கு நூறு அடிச்சிட்டேன் தமிழில், நூற்றுக்கு நூறு அடிச்சிட்டேன், ஜிகே நூற்றுக்கு நூறு அடிச்சாச்சு, மேத்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, சில கடினமான கேள்விகள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம அடிச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம். இதுதான் அந்த பரிச்சயம் ஆகுறதுன்றது. ஆனால் கண்டிப்பாக ஜிகேல 20% டஃப் இருக்குது, அது எப்போவுமே எதிர்பார்க்குறதானே. இது இந்த வருஷம் தான் ஜிகே வந்து பயங்கர டஃப்பாக இருக்கலாம் அப்படிலாம் சொல்லிட முடியாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம அகாடமி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது நம்ம கலக்கிடுவோம். தமிழ் கூட நம்ம வந்து அந்தளவுக்கு இருக்காது. ப்ரீவியஸ் இயர் செட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன் முன்னுக்கெல்லாம். ஆனால் இந்த முறை முழுக்க முழுக்க என்னை தமிழாசிரியராக தான் பார்த்தாங்க அகாடமியில். அதிகபட்சம் தமிழ் ஆசிரியரை கூட உள்ளே விட்டுட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டு நான் முழுக்க முழுக்க தமிழில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் திரும்ப திரும்ப தமிழ் தமிழ் தமிழ்னு போட்டு நிறைய பேர், சார் எங்களுக்கு படிக்கவே நேரம் இல்லை சார், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் ஓடி போய் வீட்டில் போய் உட்காந்து படித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் போய் உட்காந்து படித்தவங்களும் இல்லை பரவாயில்லைங்க நீங்கள் வாங்க திரும்ப திரும்ப படிப்போம் திரும்ப திரும்ப படிப்போம் தமிழ், அதனால தான் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிப்போர்ட் அது ரிசல்ட்டு அந்த மாதிரி இருந்திருக்கும் ஒரு இருந்திருக்கும். அப்படி தானே உண்மை தானே நான் பேசுகிறது? உண்மையா? எவ்வளோ தூரம் ரீகால் பண்ணுறோமோ ரிவைஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் ரிசல்ட் இருக்கும் அப்படி தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமாம் ரஞ்சித், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம நல்லா படிச்சுடுவோம். உங்களுக்கும் உண்டான கஷ்டமான கேள்விகள் எது இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நான் இந்த 100 கேள்விகளை வேகமாக பிறுபிறுன்னு போயிடலாம். ஸோ டைம் வந்து இப்போ 3 மணி ஆயிடுச்சு, 3:10 ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் இப்போ தான் ஆன்சரை தேடிட்டு தெரிவாங்க, எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு தெரிவாங்க. ஸோ நாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ உடனே நம்ம ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்கிட்ட இருக்கக்கூடிய சீரீஸ் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் கேள்வி இப்படி இருக்கு, அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த தம்பி எனக்கு வந்து கொடுத்துருக்கிறார் இந்த கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இல்லைனா இன்னும் சீக்கிரம் கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு எக்ஸாம் எழுதிட்டு சரியாக 12:55 ஒரு மணிக்கு முன்னாடியே மிஸ்டர் இளையராஜா கால் பண்ணார், சார் நான் தமிழில் 100 அடிச்சிருவேன் சார், அதே மாதிரி மேத்ஸ் 25 அடிச்சிட்டேன் சார், ஜிகேல ஒரு 60 மேலே வரும் சார், கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சார், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே வந்து டஃப் தான் சார், நேரடியாக எடுக்க முடியல, ஆனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி அடித்ததில் நம்ம படித்ததில் நம்ம ரீகால் பண்ணதில் சூப்பர் சார் அடிச்சிட்டேன் சார்னு. அதுக்கப்புறம் தம்பி கார்த்தீஸ்வரன் சொல்லியிருந்தார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஜெயக்குமார் தம்பி சொல்லியிருந்தார் சூப்பர் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் உலகநாதன் அப்படிங்கிற ஒரு தம்பி. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 95% மேலே மார்க் டோட்டலாக ஜிகே தமிழ் அண்ட் ஆல்சோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பார்ப்போம், இன்னும் இப்போ தானே வந்துட்டுருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டுருப்பாங்க வச்சிட்ருப்பாங்க, ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணிடலாம், இது தொடர்ந்து படிக்கலாம். ஸோ அப்போ அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் மகர சங்கராந்தியா லோரியா போகியா உத்தராயணா விடை தெரியவில்லையா? இதுக்கான ஆன்சர் சி போகி அப்படிங்கிறது தான் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். அப்போ இந்த கேள்வி நம்ம படிக்கும்போது அறுவடை திருநாள் எந்தெந்த ஊரில் என்னென்ன மாதிரிலாம் நம்ம இது நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான், பேசிக் கொஸ்டின் தான். அறுவடை திருநாள் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி வேளாண்மை எந்தெந்த இப்போ பிகுனா என்ன, பொடுனா என்ன, மாசானா என்ன, ஜூம்னா என்ன, இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். வேளாண் முறைகள் என்னென்ன மாதிரி படிச்சிருக்கிறோம், குறிப்பாக அந்த இடம்பெயர்தல் முறை அப்படிலாம் நம்ம படித்தோம் இல்லையா, அதே மாதிரி படியெடுக்கு விவசாயம் இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிகேலையும் படிச்சிருக்கோம் தமிழ்லையும் படிச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் போகி தானே, இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் மகர சங்கராந்தியா லோரியா போகியா உத்தராயணா விடை தெரியவில்லை. போகின்னு நான் ஆன்சர் சொல்கிறேன், சரியா தவறா யாராவது ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இது எனக்கு தெரியல, என்னோட இதில் ஒரு 1வது கொஸ்டினாக இருக்குது, நான் வச்சிருக்கிற கொஸ்டினில் 1 53ஆ ஒரு சிலருக்கு 53ன்னு சொல்கிறாங்க. ஆ, நான் வச்சிருக்கிற கொஸ்டினில் முதல் கொஸ்டின் வாசிக்கிறேன், அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். சரி பரவாயில்லம்மா, இது எந்த கொஸ்டின்றதுன்னு வேண்டாம், நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கலாம், இருக்குது, நீங்கள் கேட்டுட்டு வாங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஆன்சர் அடிச்சிருந்தால் இதான் ஆன்சர் அடிச்சிருக்கோம்னு தெரியும்ல. இன்னொன்றுமா, நான் எல்லாத்தையுமே எங்கே பாருங்கள் இந்த மாதிரி குறிச்சிட்டேன், இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், இது குறிச்சு இதை ஃபோட்டோ காப்பியும் எடுத்துட்டேன், இந்த செஷன் முடிஞ்ச உடனே நான் அனுப்பிடுவேன்.
ஆமாம், எத்தனை பக்கம் இருக்குன்னா தமிழ் மட்டும், ஸோ தமிழ் மட்டும் கிட்டத்தட்ட 26 பக்கம் இருக்குது. 26 பக்கத்தையும் ஜிகேயில் அதே மாதிரி தான் இருக்கிற எல்லாமே நம்ம வந்து ஆன்சர் குறிச்சாச்சு, அதில் ஹின்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு அப்படியே பிடிஎஃப் அனுப்பிடுறேன், பிடிஎஃப் அனுப்பிடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துருங்க சரியா. இப்போ நேரம் ஆகும், அதுக்காக சொல்கிறேன், இப்போ நேரம் ஆகும். இல்லை யாரும் எதுவும் சொல்லணுமா? என்னாச்சு, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க, அநேகர் இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க, என்ன பண்ண சொல்லுங்கப்பா. ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் இப்படி கேட்டிருக்கான், செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. பொருந்தா வினை மரபை கண்டுபிடி அப்படின்றான், பொருந்தா வினை மரபை கண்டுபிடி. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், முறுக்கு உண்டார், தண்ணீர் குடித்தார். ஸோ இதுக்கான வினை மரபு பொருந்தாததுன்னு கேட்டால் முறுக்கு உண்டார். முறுக்குன்னா திங்க முடியுமா, உண்ண முடியுமா, சரியா? அப்போ முறுக்கு உண்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல தவறாக இருக்கிறது. அப்போ ரெண்டுக்கு ஆன்சர் முறுக்கு உண்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மூன்றாவது கேள்வி, எதிர்ச்சொல் கேட்குறான். மேதை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் பேதை அப்படின்னு அடிச்சுக்கலாம். மேதை என்பதற்கான எதிர்ச்சொல் பேதை. நான்காவது கேள்வி, புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்கின்றார். ஸோ இந்த இடத்துல புல் என்னும் நட்புனா புல்லுனா அந்த இடத்துல உயர்ந்தன்னு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டானா தாழ்ந்த. அப்போ தாழ்ந்தங்கிறதா இதற்கான ஆன்சர். சரி, புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுனாந்தா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. ஆன்சர் இஸ் டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, இதான் ஆன்சர். புத்துயிர் ஊட்டி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன், ஆறாவது கேள்வி இப்படி இருக்குது. கல்வி அழகே அழகு என்னும், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இது எங்கன்னா நாலடியார், இது நம்மளுடைய இதில் முதல்ல இருக்கும் நம்மளுடைய மெட்டீரியலில். கல்வி அழகே அழகு என்றும், கல்வி கரையில் நாள் சில, கற்பவர் நாள் சில அப்படின்றது நாலடியார் அப்படிங்கிறத ஆன்சர். ஏழாவது கேள்வி, பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால். புகா அப்படின்னாவே உணவு, இதில் புகாவா அப்படின்னா உணவு. ஸோ ஆன்சர் இஸ் பி, புகாவா அப்படிங்கிறது வந்து உணவு அப்படிங்கிறத அர்த்தம். எட்டாவது கேள்வி, முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிகின அறிவு அறவுரை கோவை. ஆன்சர் இஸ் சி, முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அப்படின்னு கேட்டனா அறவுரை கோவை அப்படிங்கிறது ஆன்சர் சி. ஒன்பதாவது கேள்வி, பொம்மல் என்பதன் பொருள் சோறு அப்படிங்கிறது ஆன்சர். சோறு, பொம்மல் என்பதன் பொருள்னா சோறு. சரி, இப்போ நானாக சொல்லிக்கிட்டு நானாக வாசினா ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்னா நான் சொல்லிட்டு வரேன், தெரியாத கொஸ்டின்னா. ஒன்பதாவது கொஸ்டினுக்கு பொம்மல்னா என்னது, சும்மா தெரிஞ்சவன் சொல்லலாம், சோறு தான், பொம்மல்னா சோறு. அப்படியே கேட்டு வாங்க, நம்ம வினாடி வினா மாதிரி போயிடுவோம். பத்து, திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அச்சிட்டவர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பரிமேலழகர், பாரதிதாசன், பாரதியார், தஞ்சை ஞானப்பிரகாசர். எக்ஸலி கரெக்ட், தஞ்சை ஞானப்பிரகாசர் போயிடலாம். பதினோராவது கேள்வி, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் இவர். சூப்பர், ஈஸியான க்வெஸ்சன். அப்துல் ரஹ்மான் ஆன்சர், அப்துல் ரஹ்மான்ன்றதான் ஆன்சர். ஓகே, வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது, செவாலியர் விருது ஆன்சர். பதிமூணு, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்னா முடியரசன் ஆன்சர். சரி, அடுத்த க்வெஸ்சன், பதினான்காவது கேள்வி, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார். ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படிங்கிறது யார், ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்படிங்கிறது ஆன்சர். பதினஞ்சாவது கேள்வி, சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இது எங்கே சார் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. சான்றோர் பலர் ஆபே சாலார் சாலார் பாலர் ஆகுபவே புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. சரி, பொருந்தா சொல்லை கண்டறிக. பதினாறுமா, மீட் பண்ணிடுங்க, மீட் பண்ணிடுங்க. நீங்கள் நீங்கள் சொல்ல நினச்சா மட்டும் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்கள். பொருந்தா சொல்லை கண்டறிக. எத்தனாவது கேள்வி, பதினாறாவது கேள்வி, மலையூர் காட்டூர் மணிப்பூர் மருதூர். மணிப்பூர், ஏன்னா அது மட்டும் வடமாநிலம். ஆமாம், மணிப்பூருங்கிறது ஆன்சர். சூப்பர். அதே மாதிரி பதினேழாவது கேள்வி, வேர்ல் விண்டு. பதினேழாவது கேள்வி வந்து வேர்ல் விண்டு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக கடல் காற்றா, நிலக்காற்றா, பெருங்காற்றா, சுழல் காற்றா அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்னம்மா, என்ன சுழல், சுழல், ஆ வேர்ல் ஃபுல் அப்படிலாம் இருக்கு இல்லையா, இந்த சுழல் காற்று, கரெக்டு. பதினெட்டாவது கேள்வி, பதினெட்டாவது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்றான். ஆக்சுவலாக பிழைகள் என்ன இருக்குன்னா, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, மலர் இண்டிவிஜுவல், அப்போ அன்று. சி ஆன்சர்.
பத்தொன்பதாவது கேள்வி, மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. சரி, எருது கத்தும் அலரும் கர்ஜிக்கும் எக்காலமிடும். இதெல்லாம் ஈஸி. எக்காலமிடும், சூப்பர். இருபதாவது கேள்வி, அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று, சரி. சரியா, இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர், சரி. இது பத்து பாட நூல்கள் ஒன்று, தவறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது, சரி. அப்போ ஒன்று ரெண்டு நாலு சரி. சரியா தவறா? நான் பேச ஒன்று ரெண்டு நாலு ஏன்னா பத்து பாட்டு கிடையாது. மிச்சம் ரைட்டு தான். சரி, இருபத்தொன்று, கம்பர் தாம் ஏற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். அவர் வச்சது ராமாவதாரம், நம்ம வச்சது தான் கம்ப ராமாயணம், ரைட். 22, கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன். சூப்பர் க்வெஸ்சன் இது ஆக்சுவலாக. 1000 அம்பிக்கு நாயகன் என்ன குறிப்பிடப்படுவார் யார்னா குகன். ஏன்னா குகன் வகதை படலம் அப்படிங்கிறதுல வரும். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுவார் யார்னா குகன். 23வது கேள்வி, மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி என்பதோர் அழியா அழகுடையான். இதை வர்ணித்தவர் யாருன்னு கேட்டால் கம்பர். இதை வர்ணித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கம்பர் ஆன்சர். 24வது கேள்வி, சிறுகதை ஆசிரியர்களையும் அவங்களோட எழுதின சிறுகதைகளையும் பொறுத்துகின்றான். ஸோ கமலாலயன் அப்படிங்கிறது உனக்கு படிக்க தெரியாது. குப்புசாமி அப்படிங்கிறது வந்து ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்பு. சமுத்திரம் அப்படிங்கிறது காகித உறவு. வண்ணதாசன் அப்படிங்கிறது வந்து கலைக்க முடியாத ஒப்பனை. இப்போ ஆன்சர் டியில் இருக்குது, ஆன்சர் வந்து டி. சரி, 25வது கேள்வி, தேவ துந்துபி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவினா தேவராட்டம். தேவராட்டம் என்பது ஆன்சர், குட். 26, பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யாருனா நெல்லையப்பர். அவர் நெல்லையப்பர் தானே எழுதுவார், நெல்லையப்பர், ரைட்டு. 27, தம்மை உணவி சாரி தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே அப்படின்னு எந்த அறிஞர் சொன்னாருன்னா மூவா சொன்னார், மூ வரதராஜன் அப்படிங்கிறத சொன்னார். 28வது கேள்வி, 28, சென்றான் அப்படிங்கிறது வேர்ச்சொல் தருகின்றார். சென்றானவே செல், அதான் வேர்ச்சொல். செல் அப்படிங்கிறது அவட வேர்ச்சொல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுகனா இகழ். இகழ் அப்படிங்கிறதா ஆன்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 30, மீ என்னும் ஓரெழுத்து அப்படின்னாவே மேலேன்னு அர்த்தம். மீ அப்படின்னாவே மேலே அப்படின்னு அர்த்தம். 31வது கேள்வி, நா அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து அப்படின்னு கேட்டால் நாவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம், நான்றதுக்கு நாவு. 32, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தேர்க அப்படின்றான். ஒளி வேறுபாடு அறிந்து, ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது பாதி அறைதல். ஏன்னா அறை அறைன்றான்ல, அப்போ அறைனா பாதி, அந்த அறைனா அறைதல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பாதி அறைதல் அப்படிங்கிறது 32வது கேள்விக்கான ஆன்சர். 33வது கேள்விக்கு, குறுந்தொகையின் அடிவரையறைனாவே 4:8. நான் குறுந்தொகைனாவே 4:8. 34, தண்டமில் ஆசான் அடிக்கடி நடத்தியிருக்கேன் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டினார்னா சீத்தலை சாத்தனாரை. தண்டமில் ஆசான் சீத்தலை சாத்தனார இளங்கோவடிகள் பாராட்டியிருப்பார். சரி, 35, பொருத்தமான அறிஞ்சல் பொருள் கூறுகின்றார். வெறுக்கை நெய்பவரா பாசவர் வெற்றிலை, பாசவர்னாவே வெற்றிலை விற்போர் என்பது சரி. பாசவர் வெற்றிலை விற்போர் அப்படிங்கிறது. 36, பொன்னும் துயிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமறு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூலதுன்னா புறநானூறு. 36 வந்து ஏ புறநானூறு. 37, கீழே காணப்பட நோட்டில் பொருத்தமில்லாதவத்தை எழுதுக அப்படின்றா. நற்றினை பரிபாடல் கழித்தொகை 10 பாட்டு, இதில் பொருத்தமில்லாதது வந்து 10 பாட்டு. நம்ம மிச்சம் எல்லாமே என்னது 8 தொகையில் வரும், 10 பாட்டு மட்டும் எதில் போயிடும், 10 தொகையில் அந்த மாதிரி வந்துடும். சரியா, 10 பாட்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யார்? ஸோ திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யார்? குமரில பட்டரா, கால்டுவெல்லா, எல்லீசா, வில்லியம் கேரியா, விடை தெரியலையா? முத முத குமரில பட்டர் தானே இதை பயன்படுத்தினாரு. என்னாச்சு? ஆன்சர் ஓகேப்பா. ஸோ சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காணப்படுகின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் ஆன்சர் இதுக்கு. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். 40வது கேள்வி, பொருத்துகளில் கேட்டிருக்கான். 40வது கேள்வி, உண்மை சுடும் அப்படின்னு சொன்னால் இது யாரோடதுன்னா சமுத்திரம். கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படிங்கிறது வந்து வண்ணதாசன். பாலை புறா அப்படின்னா புவியரசு. இரவின் அறுவடை அப்படின்னு கேட்டால் ஜெயகாந்தன். அப்போ ஆன்சர் எங்கே இருக்குன்னா சீல இருக்குது. ஆன்சர் வந்து சி, அதில் தான் இருக்குது. 41வது கேள்வி, 41வது கேள்வி இதுவும் பொருத்துகளில் சொல்லுங்கப்பா. உண்மை சுடும் சரிமா, மாத்தி சொல்றேன் இல்லப்பா. உண்மை சுடும் நான் வந்து சமுத்திரம் இல்லையா, உண்மை சுடும் சமுத்திரமா ஜெயகாந்தனா? கன்ஃபர்மேஷன். ஆமா ஆமா கரெக்ட் தானே, இல்ல கரெக்ட் தான் அது ஜெயகாந்தன் தான். உண்மை சுடும் ஜெயகாந்தன் தான்.
சரியா? கரெக்டு தான். அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? 3, 1, 4, 2 கரெக்டு தான்ப்பா. உண்மை சுடும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கலைக்க முடியாத ஒப்பனைகள் யார் தான் பார்த்தோம்? வண்ணதாசன் தான் பார்த்தோம், அப்படி தானே? வண்ணதாசன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பாலைப்புறா, ஸோ பாலைப்புறாங்கிறது யார்? சமுத்திரம், இரவின் அறுவடை அப்படிங்கிறது. ரைட்டு தான்ப்பா. ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 42, தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுகின்றான். அவன் அழகாக கொடுத்துருக்கான். தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. ஆன்சர் இஸ் டி. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து டி. 43, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுன்றான். உழவு, ஏறு, மண்ணு, மாடு. ஆன்சர் சியில் இருக்குப்பா. உழவு, ஏறு, மண்ணு, மாடு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இதில் வந்து என்ன ரெண்டுமே கொடுத்துருக்குறான். எப்படி கொடுத்துருக்கான்னு தெரியுமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஸோ சரியா, உழவு, ஏறு, மண், மாடுங்கிறது. ஸோ 44வது கேள்வி, நட அப்படிங்கிற வேறு சொல்ல வினைமுற்று, நடந்தான் அப்படிங்கிறது அதோட வினைமுற்று. குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். ஸோ ஆன்சர் 45க்கு குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 46, தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடைய தலைவன்னா மதுரை சொக்கநாதர். தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடைய தலைவன் மதுரை சொக்கநாதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 47, வீரமா முனிவர் இயற்றிய நூல்னா தேம்பாவணி. 47 தேம்பாவணி. 48, மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார். மடல் ஏறுதல்னாவே திருமங்கை ஆழ்வார். மடல் ஏறுதல் திருமலை ஆழ்வார் ஆன்சர். 49, தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் அப்படின்னாவே சூசை மாமுனிவர். தேம்பாவணி அப்படின்னு சொன்னாவே சூசை மாமுனிவர். கோழியாத்து, தாவீது, இயேசு பெருமான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க யாருன்ட்டுன்னு. உலக 50வது கேள்வி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய வினாத்தாளில் 50வது கேள்வி. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெரும் சித்திரனாரின் அந்த இதழ்கள் யாவேன்னு கேட்குறான். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் எத்தனையோ முறை நாவல்கள் உயர்வச்சிருக்கிறோம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படிங்கிறது 51வது கேள்வி. 51 பாருங்கள், கீழ்கண்டோட்டில் ஊவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. ஊவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். ஊவேசா 3வது தமிழ் சங்கத்தின் தலைவர். இதில் எது சரி? சரியானது ஒன்று மட்டுமா? 1, 2 சரியா? 1, 3 சரியா? 2, 3 சரியா? ஆக்சுவலாக 1 சரி. இதில் என்னதுமா ஏதோ பேச வந்தீங்களே, யாருப்பா அது? ஒன்றுமே இல்லையா? ஊவேசாவோட இயற்பெயர் அப்படிங்கிறது வேங்கட ரத்தினம், அது கரெக்டு. அவரோட ஆசிரியர் பேர் மீனாட்சி சுந்தரன்றது கரெக்டு, அப்படி தானே? அப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே எது சார்? குறிஞ்சி பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தாரா இல்லையா? குறிஞ்சி பாட்டு. அதே மாதிரி ஊவேசா 3வது தமிழ் சங்கத்தின் தலைவர் என்பதும் சரி. அப்போ ஆன்சர் இதில் எதில் சரியாக இருக்கிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 மட்டும் 2, 1 மட்டும் 3, 2 மட்டும் 3. அம்மா ஒரே ஒரு பென்சில் வாங்கிட்டு வா, இதில் என்னென்னு பார்ப்போம். 1 மட்டும் 1, 2, 1, 3, 2, 3 என்ன ஆன்சர்? ஆன்சர் அடிச்சிங்க இல்லை? ஆமாம், இல்லை குறிஞ்சி முல்லை ஓகே. ஆனால் 3வது தமிழ் சங்கத்தின் தலைவராக இவர் இருந்தாரா இல்லையா? நிச்சயமாக இருக்க மாட்டார். ஏன்னா தமிழ் சங்கம் அப்படிங்கிற முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், ஊவேசா அந்த காலங்களில் இருக்கவே இருக்க மாட்டார். 3வது தமிழ் சங்கம் இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? அப்போ 2, 3 ஞாபகம் வச்சு, 1, 2 ஞாபகம் வச்சுங்க. ரைட். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் அப்படிங்கிறது சி, இது குறிக்காம விட்டுருக்காங்க. ரைட், அடுத்து பாருங்கள். சிவை தாமோதனார் சி என்னம்மா? சிவை தாம் பரிதிமார் கலைஞர் ஆன்சர். சிவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். 53வது கேள்வி, நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், இது யார் சார்னா பரிதிமார் கலைஞர். ஆன்சர் வந்து இதுக்கு பேர் பரிதிமார் கலைஞர். தன் மணல் இலக்கண குறிப்பு தருகனா இது பண்பு தொகை. தன் மணல் பண்பு பெயரான கூட நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேன்மை, அப்போ பண்பு தொகை. 55, இடுகுறி பொது பெயர், இங்கே இருக்கிறதுல காடு. இடுகுறி சிறப்பு பெயர், இதில் இருக்கிறது பனை. காரண பொது பெயர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கிறதுல பறவை. காரண சிறப்பு பெயர், இதில் இருக்கிறதுல மரங்குத்தி. அப்போ ஆன்சர் வந்து சி, 55க்கு வந்து சி. ஸோ 56வது கேள்வி, பண்பு பெயர் இடம் பெற்ற தொடரை கண்டறிக அப்படின்றா. பண்பு பெயர் இதில் இருக்குது. பாரதம் எங்கள் தேசம், தமிழ் இலக்கிய வளமுடையது, உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். இதில் எங்கே பண்பு பெயர் இருக்குது? பாரதம் எங்கள் தேசம் இல்லை. ஸோ முக்கியமானது உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, இதில் பண்பு அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, குட். சரியான சொற்களை வரிசைப்படுத்தி சொற்றொடராக்க கேட்குறான்.
இதில் என்ன சார் ஆன்சர் நமக்கு 57வது கேள்விக்கு? இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதுதான் சரி, சி ஆன்சர். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளதுங்கிறத ஆன்சர். சரியா? 58வது கேள்வி, 58, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எதுனா பாஞ்சாலி சபதம். ஆன்சர் ஏ, பாஞ்சாலி சபதம். சரி, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுனா தச்சநல்லூர். ஆன்சர் ஏ, தச்சநல்லூர். 60, வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன? பாஞ்சாலி சபதம். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன? பாஞ்சாலி சபதம். 61, காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு கேட்டாவே அண்ணாமலையாரை அடிப்போம். அண்ணாமலையார் காவடி சிந்து தந்தை அப்படிங்கிறது. 62வது கேள்வி, ஆரப்பாளையம் ராஜபாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் அப்படின்னாவே நாயக்கர்கள். நாயக்கர்கள் அப்படிங்கிறத அந்த பாளையக்காரர்கள் முறையை கொண்டு வந்தவர்களே சொல்லுவோம். அதுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல காகத்தியர்கள், அதுக்கப்புறம் நாயக்கர்கள். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்னா? தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி 64, வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்னா வரி வடிவம். எந்த வடிவம் அப்படின்னாவே வரி வடிவம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். 65, துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் அப்படின்னா பாவலரேறு பெரும் சித்திரனார். பாவலரேறு பெரும் சித்திரனார் என்பது ஆன்சர். முடியரசன் சாரி துறைமாணிக்கம் 65 ஆன்சர், பாவலரேறு பெரும் சித்திரனார். 66வது கேள்வி, எந்த வகை வாக்கியம்னு சொல்கிறான்? தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, இது எதிர்மறை தொடர். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லைங்கிறது எதிர்மறை தொடர். 67, எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும், விடைக்கேற்ற வினா அமைக்கின்ற இயற்சொல் என்பது யாது அப்படிங்கிறது இதுக்கான கேள்வி. டி ஆன்சர். 68வது கேள்வி, 68, தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், இது கேட்ட வினா கேட்க விடைக்கேற்ற வினா கேட்குறா, என்றும் இடும்பை தருவது எது அப்படிங்கிறத ஆன்சர் இதுக்கு. 69வது கேள்வி, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 69க்கு டி. 70, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்று பாடியவர் திருமூலர். திருமூலர் ஆன்சர். 71, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவன வேண்டி, இது கடுவெளி சித்தர். சித்தர் பாடல்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், கடுவெளி சித்தர். 72, சித்தர்களில் ஆதி சித்தர் அழைக்கப்படுறவர் வந்து திருமூலர் தான், திருமூலர் அப்படிங்கிறது. 73, எழுதப்படாத பாடல் அப்படிங்கிறது எதுனா? நாட்டுப்புற பாடல். வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா, நாட்டுப்புற பாடல். 74க்கு ஆன்சர், சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணினாவே டாக்டர் முத்துலட்சுமி. 75, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் அப்படின்னு கேட்டாலும் முத்துலட்சுமி தான், அடுத்தடுத்து கேட்குறான். அதே மாதிரி, தினையளவு பேசாத போதா சிறு புல் நீர், இது அறிவியல் அணுகுமுறை பாடல் இயற்றியவரை காண்கனா கபிலர். இது ஆன்சர் சொல்ல, கபிலர் பி ஆன்சர். 76க்கு பி. 77, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி, இது எது சார் சொல்லுதுன்னா புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லும். 77க்கு புறப்பொருள் வெண்பாமாலை. 78, தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுதுனா மதுரை, தி போடணும், மதுரை, மதுரை அப்படிங்கிறது. 79வது கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர்வோல், இது என்ன சார் உவமையை சொல்லுதுன்னா பயனற்ற செயல், பயனற்ற செயல். இதெல்லாம் அப்படியே இந்த 100% கேள்விகளும் நம்மளுடைய மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பரில் இடம்பெற்றிருக்கு. யாராவது ஒரு கொஸ்டின் வேணால் மாற்றுக்கிறது சொல்லுங்கள். இல்லை சார், இது நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி நான் படித்த மெட்டீரியலே இல்லை, கொஸ்டின் பேப்பரில் இல்லைனா கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். 100 தமிழில் இருக்குப்பா. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக அப்படின்னு சொன்னால், மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு கேட்டால் தடையின்றி மிகுதியாய், தடை இல்லாமல் மிகுதியாய் கிடைக்கிறது. 81வது கேள்வி, தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டுவினை வாக்கியங்களில் கண்டெழுதல், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. ஸோ கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினை வாக்கியம் ஏன்னா படிக்கப்பட்டது உரைட்டு. 82, பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம்னாவே கொற்கை தான், கொற்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆனால் ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, தொண்டி முசிறிங்கிறது இங்கே கன்ஃபார்மாக கிடையாது, ஆனால் தூத்துக்குடின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறேன், ஆனால் அங்கே கிடையாது, கொற்கை தான் ஆன்சர். சரியான மரபு தொடர் அப்படிங்கிறது, ஆகாய தாமரைங்கிறது இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்றுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். எண்ணி துணிக கர்மம், கர்மம் என்பதன் பொருள்ன்றது செயல் இந்த இடத்துல. 84க்கு வந்து செயல். 85, சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னாவே 4 பேர் தான், நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு திருஞான சம்பந்தர், அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர், சுந்தரர். 86க்கு ஆன்சர், திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, கரெக்டு. திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார், கரெக்டு. தாண்டகவேந்திரன் அழைக்கப்படுபவர் அப்பர், கரெக்டு. ஆளுடைய அரசு வாசிகள் அழைக்கப்படும் நாவுக்கரசு, கரெக்ட். அனைத்துமே சரி, எல்லாமே சரி, இதில் எல்லாமே சரி.
87 ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணன் மணமலரே வந்து ராமலிங்க அடிகள் எழுதினது. டி ஆன்சர். சரி, பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம் இது வந்து கவிமணி எழுதினது. சரியா, மீதூன் விரும்பேல் இது ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது திருமூலர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு இது வந்து திருவள்ளுவர். சரியா, இது ஆன்சர்ஸ் பார்த்துங்க. 88 சி. 89 ரோமானியர்களுக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழ்வாய்வு நடந்த இடம் கேட்டால் அரிக்கமேடு ஆன்சர். ஸோ 89 ஏ ஆன்சர் அரிக்கமேடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வெந்நீர். 91 கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி, கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி, பிறை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியா, ஆன்சர். 92 கேள்வி, கடிந்த கடிந்தொரார் செய்தாருக்கு அவை முடிந்தாலும் பீழை தரும். இதில் இணை மோனையை கண்டறிகின்றான். ஸோ மோனைனாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், முதல் எழுத்து ஒண்டி வருவது. அதில் இணை மோனை அப்படின்னு சொன்னாவே எப்படி வரும், 1 2 அப்படிங்கிறது இணையாக இருக்கும். அப்போ கடிந்த கடிந்தொரார் இதான் ஆன்சர். 93 எதுகையினை கண்டறிக, எதுகைன்னு சொன்னாவே இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. சிறுங்கி வேரம் எனத்திரையின் கங்கையின் மருங்கு தோன்றும் நகரோரை வாழ்க்கையின் சிறுங்கி மருங்கு, ஆன்சர் 7 இருக்கு பாருங்க. 94 அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கை அப்படின்னாவே அகம் கூட்டல் கைன்னு பிரிக்கணும், அகம் கூட்டல் கை அப்படிங்கிறது. அடுத்து 95 வலுவு சொல்லற்ற தொடர் எது, இதில் ஆன்சர் வந்து பியில் இருக்கு பாருங்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதேங்கிறது பி தான் ஆன்சர். 96 பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்தவர் யாருன்னா மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஆன்சர் வந்து பி. ஸோ அடுத்த கேள்வி, பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். இதுக்கான ஆன்சர் 97 வந்து பி ஆன்சர் பி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் என்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆன்சர். இது ஜிகே க்வெஸ்சன் கூட. 99 கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறைகுணத்தால் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்னா கோசலை. கோசலை தான் இதை புகழ்ந்திருப்பாங்க. 100 கடைசி கேள்வி, ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எதுனா கந்தக்கோட்டம்ங்கிறது ஆன்சர். கந்தக்கோட்டம் 100 சரிங்க, 100 எளிமையான கேள்வி. சரி, இந்த மாதிரி குரூப் 2 க்வெஸ்சன்ஸ் ஒரு முறை கூட இருந்தது கிடையாது, மேக்ஸிமம் சொல்கிறேன். குரூப் 4 வரும். சரியா, இந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த முறை நல்லாவே கேட்டிருக்காங்க, தமிழ் ஈஸியாக கேட்டிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஜிகேயுமே அப்படி தான், நல்லா படித்தவங்களுக்கு ஈஸி தான். சும்மா ஏனதுனு படித்தவங்க, மேலோட்டமாக படித்தவங்க, ஏதோ நான் சும்மா கிடச்ச நேரத்தில் படித்தவங்கன்றவங்களுக்கு தான் கடினமாக இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் சூப்பராக படித்தவங்களுக்கு இந்த தமிழ் வந்துடுறது நிச்சயமாக 100 அடிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸுங்கிறது 75 அடிக்கலாம். ஜிகேயில் என்னை பொறுத்தவரை குறைஞ்சது 75-65+ அடிக்கலாம். குறைஞ்சது 75-65+ அடிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஐ ஃபீல் டயர்ட். ஸோ 3:30 சரியாக இன்னொரு 30 minutes பிரேக் விட்டுட்டு அப்படியே மேத்தமெட்டிக்ஸை ஃபுல் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சாரி, ஜிகேவை ஃபுல் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் நீங்கள் நிறைய பாருங்கள். இனிமேல் வரப்போகிற எல்லா போட்டித் தேர்வுக்குமே இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேர் சப்போர்ட் ஆகும். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸில் புதுசாக பழசாக எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஸோ எதெல்லாம் வந்து முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம நல்லா படிக்கணும். நான் குரூப் 2 தான் படிக்கலையே, நான் எதுக்கு இதை கேட்கணும்னு இருக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. சரி, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நீங்கள் கேட்கலாம். இங்கே நேரடியாக இணைஞ்சிருக்க கூட, நம்முடைய கூகுள் மீட்டில் நேரடியாக இணைஞ்சு கூட ஏதாவது டவுட், இப்போ வரைக்கும் தமிழில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். 100 கேள்விக்கு யாராவது 95+ இருக்கிறவங்களாம் கைது, இதை உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. நான் 95 மேலே சரியாக அடிச்சிருக்கேன் சார்ன்றவங்க, இப்போ கூகுள் மீட்டில் இணைஞ்சிருக்கிறவங்க, ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கிறவங்க, எனக்கு 95+ வருது சார், நான் பேசுறது கேட்குதா? என்னாச்சு, ஒருத்தர் கூட இல்லையா? ஆ, குரூப் 2 எழுதினவங்க இருக்கீங்களா? குரூப் 2 எழுதியிருக்கேன் சார். எனக்கு சார் குரூப் 4 இப்படி கொஸ்டின்ஸ் வந்தால் 100 அடிச்சிருவேன் சார். யார் இது? 100 அடிச்சிருவேன் சார். ஓ, குரூப் 2 எழுதலையா நீங்கள்? குரூப் 2 எழுதலை, அதனால் சொல்கிறீங்க. சரி, ஓகே. வேறம்மா எழுதினவங்க யாராவது 90 மேலே, 95 மேலே எழுதினவங்க யார் இருக்கீங்களா? ஆ, எழுதினவங்க. உங்கள் பேருமா? ஆ சார், 96 சார். 96 உங்கள் பேர் என்ன சொன்னீங்க?
முருகக்கொடி. ஆ முருகக்கொடி 96. கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள், சூப்பர், நல்ல மார்க், பரவாயில்ல. ரைட், வேற 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 யார் இருக்கீங்களா? அப்போ எல்லாருமே இங்கே உள்ள அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். குரூப் ஃபோர், குரூப் டூ எழுதவே இல்லையா? எல்லாருமே குரூப் ஃபோரா? பயந்தாங்கோழியில குரூப் டூ பூரா வராம. ஆ சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. இல்லை, ஒருத்தர் 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 யாரும் வரலட்சுமின்னு சொல்றாங்க, பேசுங்க. கிருஷ்ணகிரி, சொல்லுங்கப்பா. சூப்பர். கான்ஃபிடென்ட்டு, அருமை, சூப்பர்மா, கங்க்ராட்ஸ். பாருங்கள், நம்ம எங்கள் நம்ம அகாடமியில் படித்த ஒரு பூரா பயந்தாங்கூடி என்ன சார் வந்து திட்டுவனோ அப்படின்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை உள்ளே இணைஞ்சிருக்காங்களான்னு தெரில. ஆனால் பேசுகிறது பூராமே நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தவங்க, யூடியூப்பில் பார்த்தவங்க தான் பேசுகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச், அருமைம்மா, அருமை. ஓகே, சூப்பர், அருமையாடுங்க, அருமையாடுங்க. ஆ ஓகே. ஓ, நிறைய பேர் இன்னும் ஆன்சர் செக் பண்ணலைன்றீங்களா? சே சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இல்லை உங்களுக்கே கான்ஃபிடென்ஷியல் வந்துருக்கும்ல. இப்போ நான் பேசுமா? அகிலா பேசுங்கப்பா. பரவாயில்ல, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணியே 86 வரைக்கும் வந்திருக்கு. பரவாயில்ல, எந்த கோச்சிங் சென்டர் போய் சேராமையே வந்திருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பேசுகிறவங்க பூராமே எந்த கோச்சிங் சென்டர் சேராதவங்க. நம்ம அகாடமியில் நீங்கள் வெறுமனே வந்து ஃபேஸ்புக், யூடியூப் பார்க்குறவங்க தான் இல்லையா? ஓகே, சூப்பர்மா. வேறு யாரும் பேசணுமா? வேறு யாரும் வந்து தகவல் சொல்லணுமா? பாலகுமார், எந்த ஊர்? அப்படியா, பாலகுமார். பாலகுமார் குரூப் ஃபோருக்கு எவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு வாரம் தான் ஆகுது. வேற யாரும் இன்னும் நம்ம பிள்ளைங்க இன்னும் மார்க் எண்ணிகிட்டு இருப்பாங்க. அகாடமிக்கில் இருந்தாவே மார்க் எண்ணிட்டு இருக்கோம் சார், எண்ணிகிட்டு இருக்கோம் சார் சொல்லுவாங்க. சரி, ஒரு வரமுறைக்கு வரட்டும். இப்போ இப்போ சொன்னால் ஒரு மாதிரி பயந்துட்டுருக்கோம், வச்சுட்ருக்கோம். வேறு புது பிள்ளைங்க யாரும் இருந்தீங்கன்னா பேசுங்க. நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க, நேரடியாக படிக்காமல் அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் பேசுங்க, பேசுங்கம்மா. வணக்கம். உங்கள் பேர்? திருப்பூர். ரமா பாஸ்கர் சார். ரமா பாஸ்கர் பேசுங்க, திருப்பூர். எவ்வளோ காலமாக ஃபாலோ பண்ணுறீங்க நம்முடைய அகாடமியை? ஓகே ஓகேம்மா. கொஞ்சம் ஏதாவது என்னென்னா இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் நானே ஒர்க் பண்ணணும். யூடியூப்பில் ஒர்க் பண்ணாலும் ஃபேஸ்புக் ஒர்க் பண்ணாலும் நானே ஒர்க் பண்ணணும். அதனால் கொஞ்சம் நான் பிஸி ஷெடியூலில் இருந்தனால என்னால் கொடுக்க முடியல, வைக்க முடியல, அந்த மாதிரி இருக்கு. ஓகே ரமா, சொல்லுங்கள், எவ்வளோ மார்க் வரும்? சூப்பர் சூப்பர், அடிச்சிடலாம், குரூப் ஃபோர் அடிச்சிடலாம், தொடர்ந்து படிங்க. ஆ டவுட்டு கேட்கலாம், நல்லா கேட்கலாம். எனக்கு இந்த 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் என்கிட்ட பேசலாமா? நேரடியாக பேசலாம். இந்த 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அதுக்கு இடையில நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் உள்ள இருப்பேன், அதனால என்னால் பேச முடியாது. ஆமாம் ஆமாம் நல்லாம்மா, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என் நம்பர் தான் இருக்கு, என் நம்பரில் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைனா ஏதாவது மெசேஜ் போடுங்க, நானே பார்த்துட்டு அடிச்சிருவேன். சரிம்மா, 9843588767 அந்த நம்பருக்கு நீங்கள் அழைச்சிருங்க. இல்லை, எல்லா நம்பருமே 767 வரும். நம்ம அகாடமியில் இருக்கிற எல்லா நம்பருமே என்னோட நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 98435 வரும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஆ
சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, நல்லதும்மா, நல்லது. அப்புறம் கால் பண்ணி பேசுறேங்க சார். சூப்பர்மா, நல்லதும்மா. நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா தொடர்ந்து படிங்க. எல்லாருமே நல்லா படிங்க. வேற யாரும் புது ஸ்டூடெண்ட்ஸ்? ஆ சரிங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். வேற யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் பேசணுமா? அடுத்து நம்ம ஜிகே அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஜிகேவும் இதே மாதிரி 100 கேள்விகள் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், ஸோ ஜிகே எப்படி படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி அதிகபட்சமாக மறுபடியும் சொல்கிறேன், வரக்கூடிய குரூப் 4ல் நீங்கள் எல்லாருமே டார்கெட் பண்ணணும். அதிகபட்சம் 100 பேருக்குள்ளே முதல் 10, முதல் 20 அந்த மாதிரி நம்ம இடம் பிடிக்கணும்னு வரணும். அப்போ தான் இதுவுமே நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா ஏன்னா தானே இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, சும்மா சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே வந்து, நான் தான் சொல்லலை, உண்மையான போட்டிங்கிறது 10% பேர் தான், 10% பேர் தான் உண்மையான போட்டிங்கிறது. ஸோ தொடர்ந்து நம்முடைய தெண்டலை இயேசுக்கிழமையை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, நிறைய பேர் நல்லா பயனடையட்டும், எப்படி படிக்கணுங்கிறத தெரியட்டும், ஒரு மோட்டிவேஷன் தெரியட்டும். ஸோ எப்படி படிக்கணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தெரியட்டும். பாருங்கள், இன்றைக்கெலாம் வந்து உண்மையிலேயே காலையில் 7 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ப்ளஸ் ஒரு ஆடியோ பதிவு போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 7 மணிலேருந்து 12:30 வரைக்கும் அந்த 1 மணி நேரம்ன்றது ஒரு யுகம் மாதிரி கடந்து போச்சு. எப்படா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறது, எப்படா ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, எப்படா நம்ம ஆன்சர் கீ நம்ம பார்த்து செக் பண்ணுறது, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் வந்து நான் என்றைக்குமே நேரம் போகிறதே தெரியாது. கிளாஸுக்குள்ளே வந்தோன்னு சொன்னால் 2:30 கட 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 கடன்னு ஓடிடும், 2:30 3 மணிக்கு கூட மதிய சாப்பாடு சாப்பிடும், நேரம் ஓடுறது அவ்வளோ சீக்கிரம் ஓடிடும் கிளாஸ் எடுத்துருந்தேன்னா. ஆனால் இன்றைக்கி அந்த 7 மணிக்கு மேலே அந்த 1 மணி ஆகிறது ஏதோ 3-4 நாளாக கடந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆன்சர் கீயை நம்ம போடணும், செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்ற வரைக்கும் லேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அவ்வளோ இதுவாக இருந்துச்சுன்ட்டுன்னு. தொடர்ந்து படிங்கம்மா. இந்து சமய அறநிலையத்துறை போட்டிருக்கான், 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனுக்கும் போட்டிருக்கான், டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் போட்டிருக்கான், அப்ளை பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ஜூன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லாஸ்ட் டேட் இருக்குது. இஓ இதெல்லாம் சூப்பர் போஸ்ட்டு, அது இந்த 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்லி இதே குரூப் 4 மாதிரி தான், ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான், ஒன்லி எக்ஸாம் மட்டும். அதே மாதிரி அங்கே ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. அதே மாதிரி அவனுடைய சூப்பர் போஸ்ட் இதெல்லாம். ஆனால் என்ன ஒன்று, ஒன்லி ஹிந்துஸாக இருக்கணும். இந்து சமய அறநிலையத்துறையில் சூப்பரான போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இனி அடுத்து குரூப் 4 வருது. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே பண்ணலாமா? கரெக்டாக 3:30 ஆகுது, 4 மணிக்கு இணைவோம் எல்லாரும். 4 மணிக்கு ஜிகே டிஸ்கஸ் பண்ணலாமா? அது சொல்லுங்கள் ஜெபிதா. ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம், அப்படியே ஜிகேவை ஃபுல் டிஸ்கஸ் பண்ணிடலாம், ஜிகேவை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ 100 கொஸ்டினில் எங்கேயாவது ஆன்சர் கீ தப்பாக இருக்குன்னு ஏதாவது சேலஞ்ச் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் நடத்தாது எங்கே வந்திருக்கு, இது நம்ம கேள்வியே படலை, இல்லை கடினம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் எதுக்காக கேட்குறேன்னா இனிமேல் நோ சூப்பர். அதே மாதிரி பாருங்கள், இப்போ படிச்சுட்டு குரூப் 4 படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்தளவுக்கு நம்ம நடத்திருக்கிறோம், இந்தளவுக்கு படிக்கிறோம், இந்த அளவுக்கு படிக்கிறோம், அவங்க தான் சொல்கிறாங்க குரூப் 4 படிக்கிற தம்பி, நான் மட்டும் இந்த கொஸ்டின் அட்டர் பண்ணியிருந்தேன்னா 100% அட்டர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. நல்லா ஜெபிதா, கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல ஜெபிதா? அடிச்சிடலாமா, கண்டிப்பாக அடிச்சிடலாம், சரியா? தொடர்ந்து இது பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களும் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஆமாம், 1/2 மணி நேரம் கழிச்சு நான் லிங்க் அனுப்புகிறேன், சரிங்களா? இணைஞ்சிக்கலாம், எல்லாருமே இணைஞ்சிக்கலாம். ஜிகே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேப்பா, ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். வேற ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா, எதுவும் பேசணுமா? நான் ஒன்று கேட்டிருந்தேன், என்ன இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, நம்முடைய அகாடமி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி. கொஞ்சம் கிராட்டிடியூட் இருந்துச்சுன்னா இப்போ பேசுங்க. என்ன நம்ம ஒரு அகாடமியை நம்ம பயன்படுத்துகிறோம், ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று நமக்கு வந்து உபயோகப்படுறதுனால தானே நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. சார் இது இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை, இல்லை இப்படி உங்களுடைய அகாடமியோட கிளாஸஸ் வந்து இப்படி சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, இதெல்லாம் எங்களுக்கு தமிழுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது, மேத்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது, ஆர் ஜிகேக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது, அல்லது எதுவுமே இல்லைனா கூட ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதாவது நல்லா இருந்துச்சு, இல்லை பாடம் நடத்துறது இப்படி இருந்துச்சு. எவ்வளோ பேர் இயங்குறாங்கன்னு தெரியல, ஃபேஸ்புக்கில் இப்படி உங்களுக்கு இயங்குறாங்களா, அதுவும் பாடம் நடத்துகிறாங்களா? யாருனாலும் மோட்டிவேஷன் போடலாம், கடைசி நேரத்தில் டெஸ்ட் வைக்கலாம், அல்லது நான் அந்த கொஸ்டின் அனுப்புகிறேன் இந்த கொஸ்டின் அனுப்புகிறேன்ற மாதிரி சொல்லலாம் வைக்கலாம். ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு அகாடமியில் வந்து இப்படி இந்த மாதிரி தண்டலை இயக்கமி போல் வேறு யாராவது நேரடியாக அப்படி கிளாஸ் நடத்துகிறாங்களா, இங்கே ஸ்டூடெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படியே வந்து உங்களுக்கு லைவ் கொடுக்குறாங்களா அப்படின்லாம் பாருங்கள், சரியா? ஸோ மனசாட்சி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிறருக்கு, ஸோ நமக்கு வந்து நன்மை பயக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. அது நான் சொல்கிறது என்னை வந்து பாராட்டணுன்றதுக்காக இல்லை, நம்ம அகாடமி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன்.
இந்த மாதிரி இருக்காது. நல்லா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி, இந்த தமிழ் எழுதியிருப்பீங்க, மேத்ஸ் எழுதியிருப்பீங்க, ஜிகே படிச்சிருப்பீங்க, அதை தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே உடனே தெரியப்படுத்துகிறோம் இல்லையா. ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஜிகே இருந்தாலும் சரி, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம தெரியப்படுத்துகிறோம். அப்படி நம்ம தெரியப்படுத்தும் போது வைக்கும்போது அது நம்ம ஒரு சொல்லியிருக்கோம், ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க, எந்த அளவுக்குங்க உங்களுக்கு இந்த அகாடமி சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ 4 மணிக்கு மீண்டும் இணைவோம், ஜிகேவை ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச், காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட்.